அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ பாண்டுரங்கன் ருக்மிணி தாயார், மகா அலங்காரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பகவானை சேவித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த தருணத்துல தீபாவளி அன்னைக்கு மஞ்சள் நிற பட்டாடைகள் அணிந்து கருணையே வடிவான தாயார் நமது வாழ்க்கையில எல்லா ஏற்றங்களையும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக பகவானிடம் எப்பொழுதும் அவசரவசரமா அனுகிரகம் பண்ணணும். நம்மளுடைய பக்தர்கள் எல்லாம் நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காக தாயாருடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றாக பாண்டுரங்கன் நிறைவேற்றி கொண்டே இருப்பார். எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அலங்காரத்தையும் நீங்க ஸ்ரத்தையோடு பார்த்து கொண்டு இருங்கள். ஸ்ரீ பாண்டுரங்கன் ருக்மிணி தாயார், ஸ்ரீ ஆண்டாள் தாயார் தரிசனத்தை பக்தியோடு தரிசனம் செய்யுங்கள். நிச்சயமான நிறைய பாசிட்டிவான வைப்ரேஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த ஜென்மாவில அடியேனுக்கு மிக மிக ஒரு பாக்கியம் இதுவே. அடியேன் எவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும்? அடியேனுக்கு தெரிந்த அளவு பிரார்த்திக்கிறேன். ஓ பிரபு விட்டலா, கிருஷ்ணா, பாண்டுரங்கா, பண்டரிநாதா, உமை பலமுறை துதிக்கிறேன். உமது திருமேனி அழகா ஆகாயத்தை போல நீல நிறத்துடன் மின்னும் இந்த மேகம் இருக்கு இல்லையா, அதுபோல ஜொலிக்கிறதே. சிரசுல பாத்தீங்கன்னா பாண்டுரங்களுடைய அவதாரத்துல ஒவ்வொரு சிரசுல மத்தியஷலிங்கோடு காட்சி தரும் சர்வேஸ்வரனான ஸ்ரீ விட்டலா, உமது நெற்றியில அழகா கோபிச்சந்தனம் இட்டு காதுகள் மகர குண்டலம் அணிந்து புஷ்ப மாலையாக அணிவித்து எழிலும் மயில் இறகுகள் தலையில் அணிந்து கைகள் சங்கும் பத்மமும் கொண்டு பரதஹஸ்தம் இடுப்பில் கைகள் ஊற்றுகின்று கொண்டு பசுக்களை மேய்க்க கம்பை கால் இடுக்கையில் வைத்து கொண்டு பசுக்களை அழைக்க கொம்பு வாத்தியம் வைத்து கொண்டு பசுக்களை அழைக்க ஒரு கோபாலன் எந்த அடையாளத்துடன் இருப்போனா அப்படியே உமை காண்கிறேன். உமது அழகான திருவடி பலத்தாலும் மலர் திருவடிகளை காண்கிறேன். அதை பலமுறை கோடான கோடி தடவை தரிசிக்கிறேன். உமது மகிமைகள் அநேகம். இந்த ஆனந்தமான உமது சங்கல்பத்தினால் நீரே உம்முடைய சரீரம் உமது சங்கல்பத்தினால் நீரே படைத்து கொண்டு உமக்கு சமமானவர் இனி உண்டா? உனக்கு மேலானவர்கள் இனி உண்டா? ஒருவரும் இல்லை. அடியனுக்கு தெரிந்த வரை மனதால் உம்மை பார்ப்பவருக்கு உம்முடைய அனுகிரகம் இருந்தால் முடியும். எதுவுமே சாத்தியம், அதுவே ஆத்மசுகம் என்று நீயே கூறினாயே. யோக முறையால் தான் பார்க்க முடியும். உமது விஸ்வரூபத்தை கிருதயத்தில் தரித்து உமது ததா விஷயங்களை கேட்டு திருநாமங்களை சொல்லி கொண்டு அதை வாழ்க்கையாக கொண்ட மகான்கள் பாகவத சிரேஷ்டர்கள் உமக்காகவே வாழ்கிறார்கள். உமது ஆத்ம விஸ்வரூபத்தை திருவருளால் ஆகிறார்கள். பக்தி மார்க்கம் உமை அறிபவர்கள் ஞான மார்க்கத்திலேயோ நிஷ்டையிலோ எவ்வளோ சிரமப்பட்டாலும் அந்த பாக்கியத்தை அடைவதில்லை. அவர்கள் உமையே குத்துபவர்கள். பல யோகிகள் தங்கள் கர்மாவை உமது பாத சரசங்களை சமர்ப்பித்து அதிலே பற்று வைத்துக் கொண்டு சதா சர்வகாலம் உமது புண்ணிய சரங்களை கேட்டு உமது வாசன ஸ்ரீவைகுண்டத்தை அடைகிறார்கள். உமது குண மகிமையை சொல்லி சொல்லி உமது திருநாமத்தை விசுரூபத்தை தியானித்து நீயே பல அவதாரம் எடுத்ததை நினைத்து வாழ்கின்ற பக்தர்களுக்கு கால மார்க்கத்தில் உமது கிருபையால் உமை வந்து அடைகிறார்கள். நாம பிரம்மமான விட்டலா, மகாபிரபோகியே பாண்டுரங்கா, விட்டலா சதா நாமஸ்மரணாமையே செய்து ஞானத்தையே சாந்திகளை மகா உத்தம பாகவதரை உமை அடைவதற்கு மிக மிக எளிது. அடியனுக்கு தெரிந்த இந்த நாமஸ்மரணால் என்ற ஒன்றுக்கே உண்டு என்பதை நிரூபித்து காட்டினாயே. அவர்களுக்கு எமக்கு தாயாய் தந்தையாய் உற்றா உறவினர் ஹாவா விட்டலா, நீயே எனக்கு சகலமும், நீயே கிருபையும் உச்சமும். உமது கருணாமூர்த்திக்கு எல்லையே இல்லை. ஓ காருண்யத்திற்கு இனியோர் எடுத்துக்காட்டு அடியேனியும் ஆட்படுத்திக் கொள்வாயா விட்டலா. இன்றைய எபிசோட்ல பாண்டுரங்கனை நாம முழுவதுமாகவே இந்த அலங்காரம் மூலியமா வண்ண வண்ண மலர்களால இதுவரைக்கும் கண்ட காட்சிகள் எல்லாமே வாழ்வில் எத்தகைய கொடிய விஷயங்களும் இருந்தாலும் கூட இந்த பாண்டுரங்கனுடைய பார்க்க பார்க்க நம்முடைய மனம் தெளிவாகி விட்டல நமக்காகவே இருக்கிறார், நாமும் அவருக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தால் அவர் நமக்காக எப்பொழுதும் நமக்கு
வாரி வளங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருப்பார்கள். இந்த தருணத்துல ஸ்ரீ ஆண்டாள் தாயுடைய திருவடி பலத்தாலும் தாயார் எப்பொழுதும் ஏற்றத்தை உடையவர்கள், குறைவன்றும் இல்லாத கோவிந்தா இங்கே உறைவேல் ஒழிக்க ஒழியாது என்கிற பாசுரத்தின் போல் தாயாருடைய ஏற்றம் எப்பொழுதும் அதை உயர்ந்து கொண்டு நமக்கு அடியின் அடுத்த வீடியோ பதிவிலே இன்னும் சுவாரஸ்யமான நாமமே பலம் நாமமே சாதனம் நாம் பதிவிற்கு வருவோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.